Hi friends, ellarkum vanakkam and welcome to our channel. So innikku nama video la vandu neth inda glue applicator machine pathi paathom. So idhula indha maari nariya heads irukum, adhey nama vandu paathom. 5 heads vandu pathina stones use pandra maari, micha rendu vandu flat back irukka maari vandu paathom. So top la vandu flat ah irukka stones ku use pandradha vandu indha rendu flat back vandu koduthirukanga. So nama innikku idhu eppadi use pandradha, flat back la vandu endha maari stones vekkalam, eppadi use pandradha vandu paakaporum. So ipo vandu pathina indha applicator la nama flat back idhu 5 mm ஆன ஃபிளாட் பேக் இது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சோ இத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து இதல வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம இந்த ஹெட்ல நம்ம அப்ளிகேட்டரோட ஹெட்ல வந்து நல்லா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சோ இதல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல வந்து ஃபிளாட் பேக் இருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ், இது பாருங்க கிளாஸ் ஸ்டோன்ஸ் நல்லா ஷைனிங்கா உங்களுக்கு இருக்கும். சோ இதுல வந்து நம்ம கிட்ட வந்து கோல்ட் இருக்கு அண்ட் தென் வந்து மல்டி கலரும் வந்து இருக்குது. சோ இது மட்டும் இல்லாம இன்னுமே வந்து கொஞ்சம் வேற ஸ்டோன்ஸ் இருக்கு, அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எதுன்னு காட்டுறேன். சோ நம்ம இங்க பார்த்தது வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் ஃபிளாட் பேக், இது இந்த பிளாக் கலர் தான் வந்து ப்ளூ. அந்த ஹீட் மிஷின் வந்து வைக்கிறப்ப இந்த ப்ளூ தான் வந்து மெல்ட் ஆகி நமக்கு ஃபேப்ரிக்கோட வந்து பேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எம்போஸ்டு ஸ்டோன்ஸ், இது வந்து ஸ்கொயர் எம்போஸ்டு ஸ்டோன்ஸ், நான் வந்து பிளாக் கலர் வந்து இங்க வச்சிருக்கிறேன். அண்ட் இது வந்து நம்ம கிட்ட கோல்டன் கலர்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த சில்வர் போர்ஷன் தான் வந்துட்டு ப்ளூ இருக்க சைட். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் டேர்ன் பண்ணி அது மேலே வந்து ஹீட் மிஷின் வந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆகிறது அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகும். அண்ட் தென் இதே மாதிரி எம்போஸ்டு ஸ்டோனில் வந்து நம்மக்கிட்ட ரவுண்டில் வந்து சில்வரும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதே ரவுண்ட் வந்து நம்மக்கிட்ட கோல்டும் அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப், இந்த டியர் ட்ராப் வந்து இப்போ கோல்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட பாட்டம் பார்ட் தான் வந்து நமக்கு க்ளூ, இந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி தான் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஃபேப்ரிக்கில் வந்து பேஸ்ட் ஆகும். இது எல்லாமே டெக்கரேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த க்ளூ அப்ளிகேட்டர் வந்து ஃபேப்ரிக் மட்டும் இல்லாமல் நம்ம கார்ட்போர்ட்ஸ், பேப்பர்ஸ், சார்ட் ஒர்க்ஸ், கிட்ஸோட ஸ்கூல் கிராஃப்ட் ஒர்க்ஸ், புக்ஸு, அவங்க நேம் வந்து எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மெஷின் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் வந்து சாரீஸ்க்கு வந்து நாம் வந்து ரேண்டமாக வந்து ஸ்டோன்ஸ் வைக்கிறப்ப அண்ட் ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸ் ப்ளவுஸ் நெக்குக்கு வந்து ரேண்டமாக ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த மெஷின் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெஷின் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரேட் சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் ஸ்டோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 டிஃப்ரெண்ட் சைசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட ஒரு 3 or 4 வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து ஃப்ளாட் பேக் ஸ்டோன்ஸ் வந்து இது நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷின் வந்து ஆன் பண்ணோம், ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் வந்து பின்னாடி நம்ம மெஷினில் வந்து ஸ்விட்ச் இருக்குது, அந்த ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிடணும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள் லைட் எரியும். லைட் எரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணுறப்ப அது கொஞ்சம் ஒர்க் சாரி ஸ்டாண்டில் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ஹீட் ஆகணும். அது ஹீட் சென்சேஷன் நமக்கு ஃபீல் பண்ணுறப்ப தான் வந்து நம்ம இந்த ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள் இது என்ன சைஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு, இது வந்து 5 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சாரி ஹாட் ஸ்பாட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 5 mm வந்து ஒர்க் பண்ணலாம். சின்னதும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டோன் சைஸ் வந்து இந்த இது நாப்ஸ் அவைலபிளாக இல்லைனா ஃப்ளாட் பேக் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ட்வீசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். எதுக்கு இந்த ட்வீசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம இது வந்து நம்ம ஸ்டோன்ஸை வந்து திருப்பி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த ட்வீசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ட்வீசர் வச்சு ஜஸ்ட்டு இந்த இதை நம்ம இப்படி எடுத்துட்டு இப்படி திருப்பி கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து பெரிய ஐட்டம் தான். ஸோ நம்ம கையிலேயே திருப்பிக்கலாம். இப்போ சப்போஸ் ஸ்மால் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த ட்வீசர்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓரளவுக்கு வந்து ஹீட் வந்துடுச்சு. ஸோ ஒரு 10 seconds வரையிலும் நமக்கு இந்த இதை இப்படி வச்சுருக்கலாம், ஹீட் வந்துடும். 10 seconds வச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல வைக்கணும்னு நீங்கள் ஆல்ரெடி எடுத்து அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம எங்கே வேணுமோ இங்கே அந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். நம்ம ஜஸ்ட்டு எவ்வளோ கேப்பு, என்ன ஷேப், டைமண்டில் வேணுமா, ஸ்கொயரில் வேணுமான்றதை நம்ம ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன் மிஷின் வச்சு, ஸோ இந்த அப்ளிகேட்டர் மிஷின் வச்சு நம்ம ஹீட் கொடுக்கணும்.
ஸோ இப்போ நம்ம இந்த எம்போ ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல் வந்து இங்கே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம மெஷின் எடுத்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோன் மேலே அந்த நாப் வச்சு நீங்கள் கொடுத்தாலே வந்து தாராளமாக வந்து போதும். ஜஸ்ட் இப்போ இது ரவுண்ட்னா ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி வைங்க, ஒரு 1 hour ஒரு 3 to 4 seconds வரையில ஒரு இடத்துல வைக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி சுற்றி 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 ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒட்டிடுச்சான்னு கையில் அப்படியே தொட்டு பார்த்துறாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சிட்டு பாருங்கள். இல்லைனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த பஃப் இல்லை கர்ச்சீஃப் இல்லை ஏதோ ஒரு கிளாத் வச்சு நீங்கள் வந்து டச் பண்ணி பாருங்கள். இந்த எம்போ ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட் தான், ஸோ மெட்டல் தான், பட் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாது, ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஈஸியாகவே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட் அப்படியே நம்ம மேலேயே வந்து வைக்க வேண்டியது தான். ஆனால் இது வந்து எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் கரெக்டாக அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஃபேப்ரிக் வந்து ஷேக் ஆகக்கூடாது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிசைனே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் அது மேலே இந்த எம்போ ஸ்டோன்ஸ் இல்லை ஃப்ளாட் பேக் ஸ்டோன்ஸ் வந்து வைக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்டோன் ஒர்க்கில் வந்து ஒரு புட்டாவோ பார்டரோ போட்டிங்க, நடுவில் கேப் இருக்கனாலும் அங்கே கூட இந்த ஃப்ளாட் பேக் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். இல்லை இந்த வந்து கிறிஸ்டல் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஸ்கொயரை வந்து நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் ஆப்போசிட்டில் திருப்பி வச்சுக்கலாம். இது வந்து இந்த இது ஹெட் வந்து 5 mm ஹெட். ஸோ இந்த சைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 5 mm வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இப்படி ஜஸ்ட்டு அந்த இடத்துல வச்சாலே வந்து போதும். இந்த ஒர்க் ரொம்ப ஈஸி தான், ஃபியூ செகண்ட்ஸில் இது பண்ணிக்கலாம். என்னென்னா உங்கள் கை மட்டும் ஃப்ரண்ட்டில் ஹெட்கிட்ட வந்து வந்துடக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கை சுற்றும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நீங்கள் தொட போகிறீங்க அப்படின்னா ஒரு க்ளவுஸ், ஹேண்ட் க்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஒட்டியிருக்கும், ஏன்னா இது அந்தளவுக்கு வந்து ஹீட் இருக்குது. இது நீங்கள் ஃபேப்ரிக்கில் வந்து வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஸ்டோன்ஸ் மேலே மட்டும் வச்சா போதும். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து ஏதாவது வேஸ்ட் ஆகிடும் இல்லை கிழிஞ்சிரும் அந்த இதெல்லாம் தாட்லாம் உங்களுக்கு வந்து வேண்டாம். இது கண்டிப்பாக ஃபேப்ரிக்கில் வந்து நல்லாவே பாருங்கள், இது ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளாட் பேக் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நம்ம ஸ்டோன் போர்டு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த டிசைன்ஸ்க்கு நடுவில் வைக்கிறது, அவுட்டரில் அவுட்லைன் வைக்கிறது, அதுக்கெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இதை எடுத்துட்டேன், இப்போனா அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த இடம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் அந்த இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி க்ளவுஸ் நான் வந்து போட்டிருக்கேன், இதை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கை இப்போ ஹீட் குறைஞ்சிட்டா மூவ் பண்ணி பாருங்கள். நான் நல்லாவே சுரண்டேன், ஷேக் ஆகலை, மூவ் ஆகலை. இப்போ வேணும்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள் என்னோடய கிளாத்லேயே பேக் வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளாத்தை எடுத்து விடுங்க. நீங்கள் நல்லா ஃபேப்ரிக்கில் பண்ணுறப்ப நடுவில் வந்து நியூஸ் பேப்பர்லாம் பெட்டர் ஒரு A4 ஷீட் அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு கொடுங்க. ஸோ பாருங்கள் ஃப்ளாட் பேக் ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த கிறிஸ்டல் உட்பட நான் எடுக்கிறேன், வரவே இல்லை பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகி. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு தேவைப்படும்னா இது எல்லா பர்பஸுமே யூஸ் பண்ணலாம். ஈவன் வந்து உங்கள் கிளாஸ் கண்ணாடி டம்ளாஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். ஸ்டோன்ஸு இல்லை ஃப்ளாட் பேக் ஸ்டோன்ஸு எம்போ ஸ்டோன்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து ஆஃப்டர் பர்ச்சேஸ் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். நம்மக்கிட்ட ஸ்டோன் ஒர்க் தேவையான அத்தனை மெட்டீரியல், ஸ்டோன் போர்ட், ஸ்டிக்கர், ஷீட்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டியூட்டோரியல் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். புதுசாக சேனல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.